ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஸ்வர்ணா சென்டிமெண்ட். வாங்க இந்த டிராமாவோட ஃபிஃப்த் பார்ட் பார்க்கலாம். லாஸ்ட் பார்ட்ல ஹீரோயின் அவங்க அப்பாவோட பேரை கிளியர் பண்றதுக்காக ஹீரோட தாத்தா ஆசைப்படி பிரின்சஸா இருக்க முடிவு பண்ணி பேலஸ்குள்ள நுழைஞ்சு இருந்திருப்பா. பட் அவ பிரின்சஸ் ஆக போறதெல்லாம் யாருக்குமே விருப்பம் கிடையாது. பிரசிடென்ட் கூட தாத்தா மேல உள்ள பயத்தினாலதான் இம்பீரியல் ரீஸ்டோரேஷனுக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருந்திருப்பாரு. பட் நம்ம ஹீரோயினுக்கு பிரின்சஸா இருக்கிறதோட ரிஸ்க் எல்லாம் இன்னும் தெரியல. அதனால தன்னை சுத்தி நடக்கிற எல்லா ஆபத்துக்கும் காரணம் ஹீரோ தாங்கிற மாதிரி தான் அப்பாவை பத்தின பொய்யான இன்ஃபர்மேஷன் நீங்க தான் பரப்பி விட்டீங்கன்னு அவன் மேல கோபப்பட்டு வந்திருந்திருப்பா. இந்த பாட்டோட நெருங்கி போக அவ அதிர்ச்சியோது பயப்படுற மாதிரி தெரியல. நல்லா தூங்கிட்டு இருந்த ஸ்னோ பிரின்சஸ் மணி விஷயத்துல என்ன நேத்துல இருந்து கிளாஸ் எடுக்க போறேன் கிளாஸ் எடுக்க போறேங்கிறீங்க. நாளா முறையா டீச்சிங்ல கோர்ஸ் முடிச்சு
இருக்கிற வாத்தியார்கிட்ட இருந்து மட்டும்தான் பாடம் கத்துக்குவேன், உங்கள்ட்ட இருந்தெல்லாம் என்னால கத்துக்க முடியாதுன்னு இவ பெஜிட்ட மூடி தூங்க. அவன் பெஜிட்ட தூக்கி எறிஞ்சிட்டு, நான் டீச்சிங்லயும் ஒரு டிகிரி முடிச்சிருக்கேன், பிரின்சஸ் எழுந்து ரெடியா கிளாஸ்க்கு வந்தீங்கன்னா என்னோட சர்டிபிகேட் காட்டுறேங்கிறான். அவ்வளவு சர்டிபிகேட்டை பாத்துட்டு, நீங்க படிக்காத எந்த கோர்ஸுமே கிடையாதோ, இதுக்கு இவ்வளவு விஷயத்தை தெரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கவும், அவன் டைய சரி பண்ணிட்டு இருக்கா பக்கத்துல இருக்க சீனியர் லேடி இருந்துட்டு, பிரின்சஸ் கொரியாவோட பணக்கார குடும்பங்கள்லயே புத்திசாலியான வாரிசுனா அது நம்ம ஜோய்சார் தான். அவர் காலேஜ் ஸ்கூல்ல எல்லாம் அவரோட ஹேண்ட்ஸம் ஃபேஸ்னால மட்டும் பாப்புலர் கிடையாது, அவரோட நாலேஜுக்கும் சேர்த்திதான். ஏன் இதை உங்க சார் வாயை திறந்து சொல்ல மாட்டாரா? அவர் பெருமையை அவர் எப்படி அவர் வாயாலேயே சொல்ல முடியும்? அதனாலதான் நாங்க சொல்றோம். சரி பிரின்சஸ் நீங்க உங்களோட லெசன்ஸ கத்துக்கோங்க, உங்களுக்கு ஏதாச்சும் தேவைன்னா மட்டும் எங்களை கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அங்க வந்து போயிடுறாங்க. ஹீரோயின் வந்துட்டு, நான் நல்லா யோசிச்சு பாத்துட்டேன், என்னால உங்களை என்னோட டீச்சரா பாக்க முடியல சாரின்னு சொல்லிட்டு விழுந்திருக்கேன். இவ அவ கைய பிடிக்கவும், என் கைய விடுங்கன்னு இவ கத்த, ஆஸ் அ பிரின்சஸ் நீ என்னோட கைய விடுன்னு சொல்லக்கூடாது, நகுந்து நில்லுங்கன்னு ஆர்டரா எனக்கு அதிகாரம் பண்ணணும். நான் இதுவரைக்கும் என்னோட லைஃப்ல எத்தனையோ பிரின்சஸ பாத்திருக்கேன், அவங்க எல்லாருக்கும் என்னோட சர்வீஸ கொடுக்கும் போது நான் ரொம்ப பெருமைப்பட்டிருக்கேன். ஆனா முதல் முறையா இந்த பிரின்சஸ் கிட்ட வேலை செய்யறத நானும் தான் விருப்பப்படல, இருந்து நான் உனக்கு டீச் பண்ண வந்திருக்கேன். நான் என்னோட ஈகோவை இவ்வளவு தூரம் தூக்கி போட்டுட்டு வந்த மாதிரி பிரின்சஸ் நீங்களும் தூக்கி போட்டு வந்தீங்கன்னா அட்லீஸ்ட் பிரின்சஸா எப்படி நடிக்க இருந்தாச்சு நான் சொல்லி தருவேன்னு இவன் ஹீரோயின கூட்டு வந்து டீச்சிங்க்கு உட்கார வச்சிடறான். அவளுக்கான முதல் டெஸ்டே ஹிஸ்டரி தான், அதுக்கான பேப்பரை கொடுக்கும். என்ன நேத்திக்கு தானே என்ன மத்த லாங்குவேஜஸ் எதுவும் கத்துக்க வேண்டாம், நீங்க இது என்ன க்வெஸ்சன்ஸ் எல்லாம் இங்கிலீஷ்ல இருக்கு, அப்படியே உங்களோட இங்கிலீஷ் நாலேஜையும் சேர்த்து தெரிஞ்சுக்கலாம் தான் க்வெஸ்சன் பேப்பர் இங்கிலீஷ்ல ரெடி பண்ணிருக்கேன், ஆன்சர் பண்ணுங்க. என்ஜாய் யுவர் டெஸ்ட் சொல்லவும் ஹீரோயின வேக வேகமா க்வெஸ்சன்ஸ் எல்லாம் படிச்சு ஆன்சர் பண்ணி ஹீரோக்கு இல்ல பேப்பரை கொடுக்கவும், அவனும் ஹீரோயின பாக்குறான், அவ கொடுத்த பேப்பரை பாக்குறான், மாறி மாறி பாத்துட்டு கரெக்ஷன் பண்ண, எல்லா க்வெஸ்சனுக்கான ஆன்சருமே தப்பா இருக்கு, என்ன எல்லாத்துக்குமே தப்பு போட்டிருக்கீங்க, ஒருவேளை நீங்க எதுவும் க்வெஸ்சன் தப்பா செட் பண்ணிட்டீங்களாங்க? க்வெஸ்சன் நான் தப்பா செட் பண்ணல, ஆனா கேட்கப்பட்ட எல்லா கேள்விக்குமே பதில தப்பா கொடுக்கறதுக்கு கூட ஒரு டேலண்ட் வேணும், பிரின்சஸ் கிட்ட அது ரொம்பவுமே இருக்கு. கொடுத்த 25 க்வெஸ்சனுக்கு முட்டை மார்க் வாங்கிருக்கீங்க. இந்த டெஸ்ட்ல நீங்க அப்செட் ஆனீங்களோ இல்லையோ, ஆனா நான் ரொம்ப அப்செட்டா இருக்கேன். இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுக்கலாம், திரும்ப நாளைக்கு சந்திக்கலாம் சொல்லிட்டு இவன் டெஸ்ட் பேப்பர் எடுத்துட்டு கிளம்ப, அவ பின்னாடியே போய் பேப்பர் என்கிட்ட கொடுத்துட்டு போங்கிறா. நான் இங்க உங்களுக்கு சர்வீஸ் பண்றேன்ல, அதுக்கு எனக்கு ரெக்கார்டுக்கு இந்த பேப்பர் தேவைப்படுதுன்னு சொல்லவும், இது இந்த டெஸ்ட் பேப்பர் ரெக்கார்டு பண்ண போறீங்களா, இது யார்கிட்ட அப்ப கொடுக்க போறீங்க? டைரக்டா ப்ளூ ஹவுஸ்க்கு தான், என்ன அனுப்பிச்சு வச்சது பிரசிடென்ட் தானே, அவர் தான் ஃபைனலா உங்களோட ரிப்போர்ட் எல்லாம் செக் பண்ணுவாரு. இது பிரசிடென்ட் கிட்டேன்னு சொல்லிட்டு இவ்வளவு ஹீரோ பின்னாடி ஓடி ஓடி போய் பிளீஸ் பிளீஸ் என்னோட டெஸ்ட் பேப்பர் கொடுத்துருங்கன்னு கெஞ்சி கெஞ்சி பாக்க, அவனும் அசர கூட மாட்டிக்கிறான். இவ்வளவு விடாம அவன் சாப்பிடும் போது நடக்கும் போது நான் பின்னாடியே போயிட்டு இருக்கா, அவனும் இவ்வளவு வேணும்னே சுத்த வச்சு வேடிக்கை பாக்குறான். கடைசி எனக்கு தூக்கம் வருதுன்னு பெட்ரூமுக்கு போக இவளும் உள்ள போயிடுறான். காலையில இருந்து உங்க பின்னாடி சுத்திட்டு இருக்க, தயவு செஞ்சு அந்த பேப்பர் என்கிட்ட கொடுங்கன்னு சொல்லி இவன் அவன் கையில இருக்கிற அந்த ஃபைல புடுங்க போக, அவனா கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கையை தூக்கி வச்சுக்கிறான். கம்மியா மார்க் வாங்கின எங்க அம்மா கிட்ட கூட மார்க் ஷீட்டை காட்டினது கிடையாது, நீங்க என்னன்னா பிரசிடென்ட் கிட்ட கொண்டு போய் கொடுக்குறீங்க, பிளீஸ் ஜோய் சார் கொடுத்துருங்க சார்னு கெஞ்சிட்டே இருக்க, அவன் கொடுக்க மாட்டேங்கிறான். உன்னை இவன் அங்குள்ள பெட் மேல ஏறி அவன் கையில இருந்து ஃபைல புடுங்களான்னு பாப்பாளாம். அந்த சமயம் பார்த்தவும் ஹீரோ லைட்டா நகரவும் இவன் கீழே விழுந்துடுறா. ஐயோ எனக்கு கால் வலிக்குது, எழுந்திருக்கவே முடியலன்னு இவ அழுகவும், இவன் கையில உள்ள ஃபைல வச்சுட்டு என்னாச்சு சியோன்னு கேட்டுட்டு இருக்கும் போதே இவன் பக்கத்துல இருக்கிற ஃபைல எடுத்து வச்சுட்டு சக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இந்த டெஸ்ட் பேப்பர் எடுக்கலான்னு பார்த்தா அந்த ஃபைலுக்குள்ள எதுவுமே இல்ல, என்னோட டெஸ்ட் பேப்பர் அது இங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கோட்டை காட்டுவானா. அப்ப காலையில இருந்து இந்த ஒண்ணு இல்லாத ஃபைல தான் வச்சு உங்க பின்னாடி என்ன சுத்த விட்டீங்களா? எவ்வளவு தூரம் நடிச்சு என்ன ஏமாத்திருக்கீங்க? அதே கூட நானும் இப்ப சொல்லாமே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ கூட என்ன ஏமாத்தினியே. சரி சோய், நான் இப்ப என்ன பண்ணா நீங்க என்னோட டெஸ்ட் பேப்பர் என் கையில கொடுப்பீங்க? நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, நான் அதை பத்தி கேர் பண்ணிக்க போறது இல்லங்க. நீங்க டெஸ்ட் பேப்பரை கொடுக்குற வரைக்கும் நான் உங்க ரூம்ல தான் தங்க போறேன்னு சொல்லிட்டு இவ அங்குள்ள பெட்ல போய் படுத்துக்கவும் அவனா சிரிச்சுட்டு, பிரின்சஸ்க்கு சரியா மிரட்ட கூட தெரியலையே, நீங்க சொன்னதுக்காக பின்னாடி ரெக்ரெட் பண்ண கூடாது அப்படின்ட்டு இவனும் எகிரி குவிச்சு பெட்ல படுத்துக்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் பிரின்சஸ், இப்ப நான் மட்டும் கத்துனேன், இங்க எல்லாரும் வந்துருவாங்க, வரட்டுமே. நானும் இந்த ரூமுக்கு பிரின்சஸ கூப்பிட்டு வரலையே, பிரின்சஸா தான் இந்த ரூமுக்கு என்ன ஃபாலோ பண்ணி வந்தாங்க, அது கூட பேலஸோட அசிஸ்டன்ட் லேடிஸ் எல்லாம் பாத்தாங்க. நான் தூங்க போறேன்னு சொல்லவும் ஹீரோ நின்றுட்டு, என்னது தூங்க போறீங்களா அப்படின்னு அவனை எட்டி வச்சு கீழே தள்ளான்னு பாப்பா. ஆனா பேலன்ஸ் மிஸ் ஆகி இவளை கீழே விழுகிறதுக்காக பின்னாடி விழுக போவாள, இவன் ஓடி போய் அவளை பிடிக்கிறேங்கிற பேர்ல அவன் மேலேயே விழுக, அப்படியே அந்த ரூமே ஒரு மாதிரி அமைதியாயிடுது. டிக் டிக்னு அங்க ஓடுற கிளாக் சவுண்டும் லப் டப்புன்னு துடிச்சுக்கிற இதய சவுண்டும் மட்டும்தான் கேக்குது. ஆஹா, இது வேற மாதிரி போகுதுன்னு அவன் வேகமா எழுந்துச்சு. சாரின்னு சொல்ல பின்னாடியே ஹீரோனு கடகட நினைச்சு அந்த ரூம்ல இருந்து வெளியில போலான்னு பாக்க, பிரின்சஸ் உங்களோட டெஸ்ட் பேப்பர் அப்படின்னு எடுத்து கொடுக்கலான்னு வருவான். நம்மால் ஒரே செகண்ட்ல இப்படி பின்வாங்குவார்னு எதிர்பார்க்கலாம், ஆனா ஹீரோயின் வந்துட்டு, பரவாயில்ல நீங்க ரெக்கார்டுக்கு வேணும்னு சொன்னீங்கல்ல வச்சுக்கோங்கன்னு அவசரமா அவனை அவாய்ட் பண்ணிட்டு போயிடுறா. நம்ம ஹீரோயினுக்கு அந்த ரூம்ல இருந்து வெளியில வந்ததுல இருந்து தூங்கலான்னு பார்த்தா தூக்கம் வர மாட்டேங்குது. காலையில 6 மணிக்கு எல்லாம் எழுந்திருக்கணும்னு இவ்வளவு எல்லா கடிகாரத்திலயும் அலாரம் செட் பண்ணி வைக்கிறா, ரூம்ல உள்ள லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி போட்டு பாக்குறா, வெப்சைட்ல க்வெஸ்சன் போட்டு விடுறா. ஒரு கவர்மெண்ட் ஆபீசர்னால என்னோட இதயம் பயங்கரமா லப்படப்பன்னு துடிச்சிட்டே இருக்கு. நைட் 12 தூக்கம் வர மாட்டேங்குது. அது காரணம் என்ன? சிலர் லவ்ங்கிறாங்க, சிலர் என்ன உங்க பாய் ஃப்ரெண்ட் கவர்மெண்ட் ஆபீசர்னு போஸ்ட் போட்டு விட்டு எங்களை கடுப்பேத்துறீங்களான்னு அவளை காண்டு பண்ணி விட, சிலர் இருந்துட்டு
முடியும், ஏதாச்சும் எக்ஸசைஸ் பண்ணி பாருங்க தூக்கம் வரும்னு சில சின்சியர் அட்வைஸ் கொடுக்கும். இவளும் அந்த ரூம் சுத்தி சுத்தி எக்ஸசைஸ் பண்ணி பாக்குறா. ஒன்னும் வேலைக்காகல, அதனால பால் குடிக்கலாம்னு சொல்லிட்டு கிச்சன் ஏரியாக்கு போறான். முன்ன ஹீரோயினுக்கு ஒரு பார்ட் டைம் செஃப் ஹெல்ப் பண்ணிருப்பான்ல, அவன் பேரு கோனா. அவனை இப்ப பேலஸ்லயே வேலைக்கு சேர்த்திட்டாங்க. அவன் தான் அவளுக்கு பாலும் அது மேல சாக்லேட் சிரப்பும் ஊத்தி கொடுப்பான். அது குடிச்சதுக்கு அப்புறமா அவ கொஞ்சம் ரிலாக்ஸ்டா ஃபீல் ஆன மாதிரி இருக்கு, நல்லா தூங்கவும் செஞ்சா. அடுத்த நாள் காலையில ஹீரோ எழுந்துச்சான். எப்படி பிரின்சஸ் இன்னைக்காச்சும் கிளாஸ்க்கு வந்துருவாங்களான்னு ரவுண்டிங்ல இருக்கு. அங்க இன்னமும் ஹீரோனோட ரூம்ல அசிஸ்டன்ட் லேடிஸ்லாம் அவளை எழுப்புறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. நான் எழுந்திருக்க மாட்டேங்கிறேன், நைட்டு தூங்குறக்கே லேட் ஆயிடுச்சுல்ல, சோ என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோ உள்ள போய் எட்டி பாப்பா. அவன் என்னன்னா கனவுல யாரு கூட பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு. உத்து போய் இவன் கேப்பானா, கனவுல ப்ரொஃபசர் கூட தான் பேசிட்டு இருக்கா இருக்கு. இவன் டென்ஷன் ஆகி அவளை கொண்டு போய் வாட்டர் ஃபவுண்டெயின்ல போட்டு போயிடுறான். அடுத்து இவ ஹீரோ கிட்ட வந்து எங்க என்ன டெஸ்ட் பேப்பர், நான் வரக்கு லேட் ஆயிடுச்சுன்னு ப்ளூ ஹவுஸ் கணிச்சு வச்சிட்டீங்களா அப்படின்னு பதட்டமாக. இந்த டெஸ்ட் பேப்பர் அனுப்பிச்சுன்னா எனக்கு தான் கேவலம், இந்த இதை நீயே வச்சுக்கோன்னு அவ கையிலேயே கொடுத்துட்டு அன்னைக்கான லெசன்ஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடறான். அப்ப மீசோ அங்க வந்து சேர்மனோட அசிஸ்டன்ட் வந்திருக்காருன்னு சொல்ல, அவர் எதுக்கு வந்திருப்பாருன்னா இம்பீரியல் ஃபேமிலி ரீஸ்டோரேஷனுக்காக ஒரு ஓட்டிங் போல் ஓபன்ல இருக்குல்ல, அது இன்னும் மக்கள் கிட்ட போய் நல்லா ரீச் ஆகணுங்கிறதுக்காக இந்த பிரின்சஸ்ங்கிற மாதிரி ஒரு அபிஷியல் பிரஸ் மீட்டுக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அப்படியே என்னோட அப்பாவை பத்தியும் இந்த பிரஸ் கான்பரன்ஸ்ல பேசலாமா, அது முடியாது, இது அதுக்கான நேரம் கிடையாது, இந்த பிரஸ் கான்பரன்ஸ்ல ஜஸ்ட் உங்களை பத்தின இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் அடங்கி இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதுல ஹீரோயின் கொஞ்சம் வருத்தமா ஏறா. இன்னொரு பக்கம் இந்த ஜோ இருந்துட்டு ப்ரொஃபசருக்கு டெக்ஸ்ட் அனுப்புறேன், நான் இன்னும் கொஞ்ச நாள்ல இம்பீரியல் ஃபேமிலி ரீஸ்டோரேஷன்ல டைரக்டர் பொறுப்பு எடுத்துக்க போறேன், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னா சொல்லுங்க, நீங்களும் என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணலாங்க. அவருக்கு ஜோ கூட இருக்கணும்னு விருப்பம் தானா, அவ ஒரு மாதிரி தன்னை ஏதோ கண்ட்ரோலுக்குள்ள வச்சுக்கிற மாதிரி இவருக்கு ஃபீல் ஆகுது. தான் எந்த அளவுக்கு ஜோவை லவ் பண்றனோ அந்த அளவுக்கு அவர் திருப்பி தன்னை லவ் பண்ணலன்னு மனுஷன் விரக்தியில தான் இருக்காரு. சோ அவளுக்கு ரிப்ளை பண்றது இல்ல. நெக்ஸ்ட் சீன்ல தாத்தா ஹீரோயின் கிட்ட பிரின்சஸ் பிரஸ் கான்பரன்ஸ்க்கு தயாராயிட்டு இருக்கீங்களாங்க, அவ்வளவு ரெடி ஆயிட்டு இருக்கு, ஆனா எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் இருக்கு, பேலஸ்ல இருக்குது யாரும் என்ன அடைச்சு வச்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது, நான் போய் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்னோட காலேஜ் என்னோட ப்ரொஃபசர் எல்லாம் பாத்துட்டு வரட்டுமாங்க. இல்ல பிரின்சஸ் நீங்க இப்போ வெளியில போறது சரியா இருக்காது, நீங்க என்ன நம்பலாம், நான் கண்டிப்பா பிரின்சஸ் தான் திரும்ப பேலஸ்க்கு தான் வரப்போறேன், எனக்கான டைம் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு இவ காலேஜுக்கு போய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்றா. அப்புறம் அவளோட ப்ரொஃபசரை மீட் பண்ணி பேலஸ்ல என்னென்ன நடக்குதுங்கறது சொல்றா. ப்ரொஃபசர் இவ சொல்றதெல்லாம் கவனமா கேட்டுட்டு உனக்கு எதுவும் நான் உதவி பண்ணணுமாங்க, எனக்கு அங்க உதவி பண்றதுக்கு தான் சூய் சார் வந்திருக்காரு, ஆனா அவர் எந்த அளவுக்கு எனக்கு உண்மையா இருக்காரு அப்படிங்கறத என்னால புரிஞ்சுக்க முடியல, சேர்மனு கூட எனக்கு நல்லது பண்ற மாதிரி இருக்கு, ஆனா அவருமே எதோ என்கிட்ட மறைக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது, எனக்கு யார நம்புறது யார நம்ப கூடாதுன்னு தெரியலங்க. சியோல் என்ன பொறுத்த வரைக்கும் நீ சோய நம்பலான்னு தான் தோணுது, அப்படி உன்னால நம்ப முடியலனா கூட அவர் எந்த அளவுக்கு உன்னால யூஸ் பண்ணிக்க முடியுமோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கோ, அப்பந்தான் அவர் ஏன் உன் கூட இருக்காருங்கிறத நீ தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லவும் இவ்வளவு சரின்னு சொல்லிட்டு பேலஸ்க்கு ரிட்டர்ன் ஆயிடுறா. அந்த வீக்கெண்ட் ஹீரோ அவனோட வீட்டுக்கு வரவும் வீட தாத்தா பழைய படிக்க அவனுக்கு கொடுத்துட்டாரு இருக்கு. அங்க ரெட் கலர்ல மார்க் எல்லாம் பண்ணி வச்சிருப்பாங்களா, அதெல்லாம் வந்து மேனேஜர் எடுத்து விட்டுட்டு இருக்கு. தம்பி எல்லா ரெட் மார்க்ஸையும் எடுத்து ஒண்ணு மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இவன் ஷூல ஒட்டி வச்சிருக்கிற அந்த ரெட் மார்க் காட்டும். மேனேஜர் சிரிச்சுட்டே வந்து அதையும் எடுத்து விடுறான். ஹீரோவெல்லாம் அவனோட சந்தோஷத்தை கட்டுப்படுத்தவே முடியல. இப்ப இந்த வீடு திரும்ப கிடைச்ச மாதிரி தாத்தாவோட எல்லா சொத்துமே ஒன்னு ஒன்னா அவன் கைக்கு வர மாதிரி அவன் சிரிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கு. ஈவினிங் ஹீரோவை பாக்குறக்காக ஜோ வரா, நாளைல இருந்து நானும் பேலஸ்க்கு மூவ் ஆக போறேன், ஆனா உப்பா நீங்க பேலஸ்க்குள்ள வந்தது ஏன் என்கிட்ட சொல்லல, பிரசிடண்டா திடீர்னு என்கிட்ட கூப்பிட்டு பிரின்சஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்க சொன்னாரு, அது என்னோட பிளான் இல்ல அவரோட பிளான் தான், அப்ப நீங்க உங்களுக்காக பேலஸ்க்குள்ள வரலையா, தெரியல நான் யோசிச்சுட்டு இருக்கேங்கிறான். ஒரு மாதிரி பட்டும் படாமலும் தான் பேசிட்டு இருக்கான் இவ்வளவு. உப்பா உங்களுக்கு பசிக்குதுன்னா நான் வேண்டாம் பாஸ்தா செஞ்சுட்டு வரட்டுமான்னு கிச்சனுக்குள்ள போவாளா, அந்த நேரத்துல இவளுக்கு கால் வருது, இவன் அட்டன் பண்ணி பேசினா ப்ரொஃபசர் தான் கால் பண்ணிருப்பாரு. ஒரு நிமிஷம் ஜோ கிட்ட குடுக்கறேன்னு சொல்லிட்டு ஜோ கூப்பிட்டு அவ கையில போனையும் கொடுக்க, அந்த சைட் ப்ரொஃபசர் ஜோவை மீட் பண்ணணும்னு சொல்றாரு. உடனே இவளும் கிளம்பி போயிடுறா. என்னடா ஜோ நம்மள பாக்க வந்தா திடீர்னு ப்ரொஃபசர் கால் பண்ணதும் நம்மள விட்டுட்டு போயிட்டாலேன்னு ஹீரோ துளி கூட ஹர்ட் ஆகல, ரொம்ப சாதாரணமா தான் இந்த விஷயத்த எடுத்துக்கிறான். ஏன் சொல்றேன்னா நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ லெசன் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவனோட பர்சனல் ஒர்க் ஏதோ ஒண்ணு சின்சியரா பண்ணிட்டு இருக்கும். ஹீரோயின் அவனையே பாத்துட்டு இருக்கான். இவன் அவனோட வேலையில முடிச்சுட்டு என்ன பிரின்சஸ் என்ன ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்கீங்க, எங்கயும் நீங்க வெளியில போனதா கேள்விப்பட்டனே. ஆமா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ப்ரொஃபசர் எல்லாம் பாக்க போனேன், எங்க ப்ரொஃபசர் என்ன சொன்னாருன்னா அப்படின்னு ஏதோ ஸ்டார்ட் பண்ண வர இவன் ஒண்ணு டென்ஷனா, பிரின்சஸ் நான் உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங் ஒண்ணு குடுக்கறேன், என் முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்ச எந்த ஆண் நபர்களை பத்தியும் என்கிட்ட பேசக்கூடாது, முக்கியமா உன்னோட ப்ரொஃபசர் பத்தி என்கிட்ட பேசாத அப்படின்னு கத்தி விட்டு போயிடறான். ஹீரோனுக்கா இவன் ஏன் இப்படி திடீர்னு கத்துனான்னு தெரியல, இங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இல்ல ஃபேமிலி இல்ல அந்த தாத்தாவும் எப்பவாச்சுதான் வராரு, இப்படி யோசிச்சுட்டு ஏதோ ஒன்னு எழுதி பாத்துட்டு இருப்பான். அப்புறம் அவளே அதை எல்லாத்தையும் அடிச்சுட்டு இங்க அம்மா வந்தா நல்லா இருக்கும், அக்கா கூட சண்டை போட்டா நல்லா இருக்கும், ஆனா அவங்க வருவாங்களா, அம்மா நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு எழுதி வச்சுட்டு அவங்க அம்மா பத்தி யோசிச்சுட்டு தூங்கிடுறா. அடுத்த நாள் காலையில அவளை பாக்குறக்க அம்மாவே வந்து நிக்கிறாங்க. நைட்டு இவ எழுதி வச்சதை யாரோ பாத்துட்டு போய் அக்காவா அம்மாவை கூப்பிட்டு வந்த மாதிரிதான் இருக்கு. அப்புறம் அம்மா ஹீரோவை பார்த்ததும் தம்பி நான் உங்கள்ட்ட தனியா பேசணும் கூட்டிட்டு வந்து அன்னைக்கு வேற மாப்பிள்ள மாப்பிள்ளன்னு உங்களை கூப்பிட்டுட்டா, இப்ப என்னன்னு சொல்லி கூப்பிடுறதுங்க, பரவாயில்ல உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படியே கூப்பிட்டுக்கோங்க, நான் தான் உங்கள்ட்ட சாரி கேட்கணும் அன்னைக்கு என்னென்னமோ போய் சொல்லி உங்களை குழப்பிட்டேன். இல்ல தம்பி என் பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட்னு ஒத்த போய் தானே சொன்னீங்க, ஆனா அந்த பொய்யை கேட்டு நான் ரொம்பவுமே சந்தோஷப்பட்டேன், நான் தேடி தேடி பிடிச்சாலும் உங்களை மாதிரி ஒரு மாப்பிள்ள என் பொண்ணுக்கு கிடைப்பாங்களா, எனக்கு என் பொண்ணு இந்த பேலஸ்ல விட்டுட்டு
போனதுல இருந்து ஒரு மாதிரி பயமாவே இருந்துச்சு. உங்க தாத்தா மேல நம்பிக்கை இருக்கு, இருந்தாலும் அவர்கிட்ட என்னால வெளிப்படையா பேச முடியல. உங்களை பார்த்தாலே உங்க மேல எனக்கு உரிமை இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. என் பொண்ணை நல்லா பாத்துக்கோங்க அப்படின்ட்டு கொஞ்சம் பணம் எடுத்து ஹீரோ கிட்ட கொடுக்க, இல்லன்ட்டு இதெல்லாம் வேண்டான்னு சொல்ல, பரவாயில்ல மாப்பிள்ள தம்பி வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அவனோட பாக்கெட்ல வச்சு விட்டுட்டு இருக்க, அங்க ஜோ வந்துடுறா. நீங்க என்ன சியலோட அம்மாவா? நானே உங்களை கான்டாக்ட் பண்ணலாம் தான் இருந்தேன். சரி, நீங்க வந்ததும் நல்லதா போச்சுன்னு அவங்களை கூட்டிட்டு போய் சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து, சியலோட நேம் இம்பீரியல் ஃபேமிலி கூட சேர்த்த போறோம், சோ அவ இனிமே உங்களுக்கு சம்பந்தம் இல்லாதவ, உரிமை இல்லாதவன்னு இந்த டாக்குமெண்ட்ல சைன் பண்ணி கொடுங்கன்னு சொல்றா. இதுல கழுத்து போட்டு கொடுத்தா இனிமே சியல் என்னோட பொண்ணு கிடையாதா? அவளை நான் பார்க்க வரக்கூடாதா? அவளுக்காக நான் எதுவுமே பண்ண முடியாதா? என்னோட பொண்ணுங்க ரெண்டு பேர் கல்யாணத்துக்காக நான் பிக்ஸட் டெபாசிட் எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன். இப்படிதான் அன்னைக்கு ஒரு கையெழுத்து போட்டு சியலை என் பொண்ணா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். இன்னைக்கு அதே மாதிரி ஒரு கையெழுத்து வாங்கி என் பொண்ணை எங்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறீங்களான்னு அவங்க அழுக ஆரம்பிக்கவும் ஹீரோயினும் பக்கத்துல உட்காந்து அழுக, பட் என்ன பண்றது, முடிவுல கையெழுத்து போட்டு விட்டு அங்கிருந்து அவங்க கிளம்புறாங்க. ஹீரோ வழியை நினைச்சு வைக்கிறக்கா பக்கத்துல நிப்பானா, அவன் ஹீரோயின் அம்மா கிட்ட மனசுக்குள்ளேயே சாரி கேக்கிறான், என்னால நீங்க கேட்டுக்கிட்ட மாதிரி உங்க பொண்ணை பத்திரமா பாத்துக்க முடியுமாங்கறத உறுதியா சொல்ல முடியாது, என்ன மன்னிச்சிருங்கிறான். ஹீரோயினா அம்மா போனதுக்கு அப்புறமா ரூம்குள்ள உட்காந்து அழு அழுன்னு அழுதுட்டே இருக்கா. அவ அழுகிற சவுண்ட் வெளியில வரைக்கும் கேக்குது. ஹீரோவும் அந்த ரூமுக்கு வெளியில தான் நிப்பான், ஆனா அவனால உள்ள போய் அவளை சமாதானப்படுத்த முடியல. ஏன்னா பெருசா பின்னாடி அவ அழுக போறதுக்கும் இவன் தான் காரணமா இருக்க போறான். இப்ப போய் அவளை சமாதானப்படுத்திட்டு திரும்ப அவளை அழுக வைக்கும் போது யார் போய் சமாதானப்படுத்துறேன்னு இவன் அப்படியே அங்கிருந்து நகர்ந்து போயிடறான். அடுத்த நாள் காலையில பிரின்சஸ் இது உங்களோட ஸ்டடி டைம் சொல்லவும் அவன் பதில் வார்த்தையும் பேசல, வாக்குவாதம் பண்ணல, அமைதியா அவன் கூட படிக்க கிளம்பிடுறான். பிரின்சஸ் ஆகணுங்கிறதுக்காக இத்தனால வளர்த்த அம்மாவையே தியாகம் பண்ணியாச்சு, இதுக்கப்புறம் இலக்கிறதுக்கு என்ன இருக்குன்னு கொஞ்சம் சின்சியராவே படிக்கிறான்னு சொல்லலாம். அப்புறம் இந்த பிரஸ் கான்பரன்ஸ்ல என்ன மாதிரி பேசணும், அவளோட இன்ட்ரடக்ஷன் எப்படி இருக்கும்னு அதுக்கான ஸ்பெஷல் ட்ரைனிங்கும் ஹீரோட மேற்பார்வையில தான் போயிட்டு இருக்கு. ஹாய், நான் தான் சியோல் உங்க பிரின்சஸ்னு எல்லாருக்கிட்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன். அந்த ஃபர்ஸ்ட் லைன் விதவிதமா ஹீரோயினும் சொல்லி பாக்குறா. பக்கத்துல ஹீரோ இருந்துட்டு கான்பிடென்ட் பத்தல கியூட்டா பண்றேன் கிரிஞ்சியா பண்ணிட்டு இருக்க, எதுக்கு உன்னோட ஹஸ்கி வாய்ஸ்ல இப்படி செடியூஸ் பண்ற மாதிரி பேசுற, இன்னும் கொஞ்சம் சவுண்ட் அதிகமா, இன்னும் கொஞ்சம் ப்ராப்பரா ப்ரொனன்சியேட் பண்ணு அப்படின்னு அவளை டார்ச்சர் பண்ணி எடுக்கிறான். அடுத்து இந்த பிரஸ் கான்பரன்ஸ்ல ஹீரோயின் எந்த மாதிரி ட்ரெஸ் போடணுங்கிறதுக்காக அவளுக்கு ஒரு காஸ்டியூம் டிசைனர் அலோகேட் பண்ணிருப்பாங்க. அந்த இடத்துக்கு ஹீரோயின் ஹீரோ கூட்டிட்டு போறான். அதுக்கான மேற்பார்வையை ஜோ தான் பாத்துக்கிறா. இவ அங்க போனதுமே பிரின்சஸ்க்கு இந்த மாதிரி ஃபேஷன்ல எல்லாம் நாலேஜ் இருக்காதுன்னா அவங்களுக்கு உதவி பண்றேன்னு ஜோ ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ள ஹீரோயினை தனியா கூப்பிட்டு போக, இதெல்லாம் இப்பதான் பாக்க முடியும் அனுபவிக்க முடியும், உன்னால எவ்வளவு தூரத்துக்கு என்ஜாய் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு என்ஜாய் பண்ணிக்கோன்னு சொல்ல, நீங்க என்ன சொல்றீங்கன்னு இவ அதிர்ச்சியாக, நான் தெளிவா தான் சொல்றேன், இதெல்லாம் உன்னோட கனவு, கொஞ்ச நாள்ல களைஞ்சு போயிடும். மிரட்டலாம் இல்ல, சிரிச்சுட்டே தான் பேசுறா. இப்ப என்ன சொல்றீங்க, நான் பிரின்சஸ் இல்லங்கிறீங்களா? நான் நீ பிரின்சஸ் இல்லன்னு சொல்லல, ஆனா உன்னால பிரின்சஸ் ஆக முடியாது. எல்லாமே இந்த ஓட்டிங் முடியற வரைக்கும் சும்மா ஒரு டிராமா தான். என்ன உன் பக்கத்துல சேர்மேன் இருக்கனால நீ பிரின்சஸ்னே முடிவு பண்ணிட்டியா? அவருக்கு ரொம்ப வயசாயிருச்சு, எப்பனாலும் நெஞ்ச புடிச்சிட்டு படுத்துருவாரு, அப்புறம் உனக்கு துணையா யாருமே இருக்க மாட்டாங்க. நான் ஒன்னும் நிலைமையில இருந்தேன்னா பின்னாடி அவமானப்பட போறதுக்கு முன்னாடியே யோசிச்சு எங்கேயாச்சும் சொல்லாம குழம்ப போயிருப்பேன். அதே மாதிரி நீயும் போய் தொலைங்கிற மாதிரியே மிரட்டல் விடுக்கிறா. அதுல ஹீரோனோட மூஞ்சியே மாறி போயிடுது. அப்புறம் இந்த ஃபேஷன் டிசைனரும் அவங்களா சில டிரெஸ்ஸஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி ஹீரோனுக்கு போட்டு பார்த்து அவளுக்கு எந்த மாதிரி காஸ்டியூம் செலக்ட் பண்ணா பெர்ஃபெக்டா இருக்கும்னு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பக்கத்துலயே இந்த ஜோ இருந்துட்டு இந்த மாதிரி காஸ்டியூம் எல்லாம் பிரின்சஸ்க்கு சூட் ஆகாது, இது ரொம்ப அவங்களுக்கு ஆர்டினரியா இருக்கு. பிரின்சஸே ஆர்டினரியா தான் இருக்காங்க, ஆனா ஆள் பாதி ஆடை பாதினு சொல்லுவாங்கல்ல, சோ நம்ம செலக்ட் பண்ற காஸ்டியூம் தான் சியோல பிரின்சஸா இந்த உலகத்துக்கு விளம்பரப்படுத்த போது, நம்ம ட்ரெடிஷனல் டிரெஸ் பிரின்சஸ்க்கு ட்ரை பண்ணி பாக்கலாமாங்க? அது வேண்டாம் நினைக்கிறேன், ஏன்னா பிரின்சஸ் கொஞ்ச நாள் பார்ட் டைமா பிரின்சஸ் ஆக்ட் பண்ணி இருக்காங்க. நம்ம செலக்ட் பண்ற சில காஸ்டியூம் அவங்க எந்த மாதிரி இடத்துல இருந்து இங்க வந்திருக்காங்கிறத அப்பட்டமா காட்டுற மாதிரி இருக்குமே அப்படின்னு எந்த டிரெஸ் காட்டினாலும் இவ ஏதாச்சும் ஒரு குறை சொல்லிட்டே இருக்க, அந்த காஸ்டியூம் டீமே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிராங்க. ஹீரோயின் எல்லாம் பேசுறதே இல்ல, ரொம்ப சைலண்டா இருக்கா. ஹீரோ இதெல்லாம் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கா. அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சு இந்த ஜோ வேணும்னே தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு. பட் எல்லாமே பேசி முடிச்சுட்டு இந்த ஜோ ஃபைனலா என்ன சொல்றான்னா, ஒருவேளை சியோல் பிரின்சஸா இல்லாம பிரின்ஸா இருந்தா அவங்களை வெளியில காட்டுறது நம்மளுக்கு சுலபமா இருக்கும், ஆனா பிரின்சஸ்ங்கறனால எல்லாரோட அட்ராக்ஷனும் அவங்க மேலதான் இருக்கும். எண்ட் ஆஃப் த டே பிரின்சஸ பிரின்சஸா காட்ட போறது நம்ம எல்லார் கையிலே தான் இருக்கு. அவங்களை விட இதுல நம்ம தான் ரொம்ப சிரத்தையோட செயல்படணும்னு வார்த்தைக்கு வார்த்தை ஹீரோயினா அவமானப்படுத்துற மாதிரியே பேசுறா. ஆனா அது மத்த யாராலையும் தெளிவா புரிஞ்சுக்க முடியலனாலும் ஹீரோனால தெல்ல தெளிவா புரிஞ்சுக்க முடியுது. சோ அவ டல்லா வீட்டுக்கு வரவும் ஹீரோ அவகிட்ட, இன்னைக்கு நீ ஜஸ்ட் பார்த்தது ட்ரையல் தான், ஓட்டிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீ பிரின்சஸ் ஆக போறியா இல்ல நாளைக்கு நீ பிரின்சஸா மக்கள் முன்னாடி நிக்கும் போது நீ பல பேரோட வெறுப்பு காலா இருந்திருப்ப, அப்ப நீ ரொம்ப தனிமையா ஃபீல் பண்ணுவ, நீங்க எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன பிரின்சஸ் ஆகிறக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்கு நான் உங்களுக்கும் ஜோ மேடம்க்கு ரொம்பவே நன்றி கடன் பட்டிருக்கேன். நீங்க சொன்ன மாதிரி நான் பின்னாடி நிறைய வெறுப்ப சம்பாதிக்க வேண்டியிருக்கும், அப்போ அதை நான் தனியா தான் ஃபேஸ் பண்ணணும், என்னால ஃபேஸ் பண்ண முடியும் நம்புறேன். ஏன் சொல்லுங்க, நான் 5 வயசுல இருந்து என்னோட வாழ்க்கையை தனியா தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன், இடையில எனக்குன்னு ஒரு ஃபேமிலி கிடைச்சது, ஆனா நான் பிரின்சஸ் ஆகணுங்கிறதுக்காக திரும்பவும் ஒரு முறை அனாதையா இருக்கேன் அப்படின்னு வருத்தமா பேசுன மாதிரி இருந்தாலும் போல்டா தான் பேசுறா. அதுல கொஞ்சம் ஹீரோ இம்ப்ரெஸ் ஆயிருந்திருப்பான். அப்புறம் அவனோட ரூம்ல உட்காந்து நைட் நேரத்துல ஏதோ ஒரு புக் படிச்சுட்டு இருப்பான். அவசரமா மீச ஓடி வந்து, சார் பிரின்சஸ் இங்க வந்தாங்களாங்க? இல்லையே, பிரின்சஸ் அவங்க ரூம்லயும் இல்ல, வெளியிலயும் போன மாதிரி தெரியல, இப்ப என்ன பண்றது சார்? இங்கதான் எங்கேயாச்சும் இருப்பானு அவனும் பேலஸ் ஃபுல்லா தேடி பாத்துட்டு இருக்கான்.
திடீர்னு எங்க இருந்து சவுண்டா ஒரு குரல் கேக்குது. அந்த ரூம் கதை ஓபன் பண்ணிட்டு போறான். அங்க ஃபுல்லா அந்த காலத்து பொருட்களை எல்லாம் சேகரிச்சு பத்திரப்படுத்தி வச்சிருக்காங்க. அவங்களும் ஒரு கார்ல ஹிஸ்டாரிக்கல் டிராமாவை பார்த்துட்டு அதுல உள்ள பிரின்சஸ் அதிகாரமா பேசுவாள். அதே மாதிரி இவளும் பேசி ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கா. இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். ஆமா மிஸ்டர் சோய், என்ன சுத்தி நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் ஆரம்பமே நீங்க தான். என்ன தொடர்ந்து மண்டைக்குள்ள இருந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்குது அந்த ஜோ தான். நீங்க ரெண்டு பேரும் தான். உங்க ரெண்டு பேரையும் நான் என்ன பண்றேன்னு பாருங்கன்னு இவ டிராமால வர கேரக்டர் பேசுற மாதிரியே மிமிக்ரி பண்ணிட்டு இருக்க இவன் சைலண்டா பாத்துட்டு கார் கதை திறந்துட்டு உள்ள போய் உட்காரும். நீங்க எப்படி இங்க வந்தீங்க? பேலஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் உன்ன காணும்னு தேடிட்டு இருக்காங்க. நீ என்ன இங்க ஜாலியா உட்காந்து சீரியல் பாத்துட்டு இருக்க? நான் சீரியல் பாக்கல, பிரின்சஸ் ஆகுறதுக்கு பாடம் கத்துக்கிட்டு இருக்கேன். என்னோட எதிரிகளை எல்லாம் எப்படி சமாளிக்கிறதுன்னு. எதிரின்னு யார சொல்ற? என்னதானே சொல்ற? சொல்ல முடியாது. பரவாயில்ல சொல்லு, உன்னோட எதிரிகள் லிஸ்ட்ல நான் எந்த கேட்டகரியில வருவேன்? உன்னால சமாளிக்கவே முடியாத எதிரிகளோட கேட்டகரியிலயா? இல்ல என்னடா இந்த எனிமி இவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கானே, இவனை எப்படி எதிர்க்கிறதுங்கிற கேட்டகரியிலயாங்க. இவ எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு அவ பக்கம் இருக்கிற கதவை திறந்துட்டு வெளியில போலான்னு பார்த்தா அந்த கதை ஓபன் ஆக மாட்டேங்குது. சியோல் இந்த காருக்கு 100 வருஷம் ஹிஸ்டரி இருக்கு. பாவம், அதையும் கூட உன்னோட எதிரி லிஸ்ட்ல சேர்த்திட்டேங்க. அப்ப உங்க பக்கம் இருக்கிற கதை ஓபன் பண்ணிட்டு நீங்க முதல்ல இறங்குங்க, நான் பின்னாடியே இறங்க வேண்டியிருக்குன்னு சொல்ல கதை ஓபன் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நான் உன்னோட எந்த எனிமி கேட்டகரியில வரேன்னு சொல்லணும். அது உண்மையை சொல்லணும். அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன்னு இவன் அப்படியே கார் சீட்ல சாஞ்சு தூங்கவும், இப்ப யாராச்சும் இந்த ரூம்ல வந்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? உங்களுக்கு தூக்கம் வந்துச்சுன்னா உங்க ரூம்ல போய் தூங்கலாம்ல? கேள்விக்கு பதில் சொன்னேன்னா தான் என்னோட ரூம்ல தூக்கம் வரும். இல்லைன்னா கேள்விக்கான பதில் யார்கிட்ட இருக்கோ அவங்க பக்கமா இருந்தாதான் எனக்கு தூக்கம் வரும்னு இவன் இன்னும் நல்லா வசதியா கார்ல சாஞ்சுக்காரு. நிம்மதியா இருக்கலாம்னு ஒரு இடத்துக்கு வந்தா ஏண்டா இப்படி என்ன தொல்லை பண்றேன்னு இவன் அவனை கார்க்குல இருந்து தள்ளி விடுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பாளா. அதுக்குனா அசனட் லேடிஸ் எல்லாம் அங்க ஓடி வந்துடுறாங்க. அவங்க எதுவும் தப்பா எடுத்துக்கிட கூடாதுங்கிறக்கா ஹீரோ அவசரமா கார்ல இருக்கிற ஸ்டீரிங் வீல திருப்பி திருப்பி காட்டி நான் பிரின்சஸ்க்கு எப்படி டிரைவிங் பண்றதுன்னு லெசன் எடுத்துட்டு இருக்கேன். வேற ஒண்ணு இல்ல, பிரின்சஸ் நான் சொல்லி கொடுத்தது எல்லாம் புரிஞ்சது இல்லன்னு அவகிட்ட கேட்க அவ்வளவு வேகமா மண்டையாட்டிட்டு ரெண்டு பேரும் கார் ஓட்டுற மாதிரியே பாவலா பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து ஹீரோ அவனோட ரூமுக்குள்ள போகும். ஹீரோ கொஞ்ச நேரத்துல பின்னாடியே ஒரு பால் கிளாஸ் எடுத்துட்டு வரா. என்னடா பிரின்சஸ்க்கு திடீர் நம்ம மேல அக்கறை ரொம்ப பலமா இருக்கு. நீ பார்த்த அந்த டிராமால பிரின்சஸ் இப்படிதான் அவங்க எதிரிய பால்ல விஷம் வச்சு கொண்டாங்களான்னு கேட்க தூக்கம் வரலாம் பால் குடிக்கணும்னு ஒரு வெப்சைட்ல படிச்சேன், அது உங்க விஷயத்திலயும் ஒர்க் அவுட் ஆகுதான்னு தெரிஞ்சுக்கலாம் தான் பால் எடுத்துட்டு வந்தேன். பரவாயில்ல எனக்கே தூக்கம் வராம தான் இருக்கு, நானே குடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு இவ பால் கிளாஸ் எடுத்துட்டு திரும்பி போக பாக்க இவன் அவசரமா வாங்கிட்டு அப்போ நான் அவனோட ஹேண்ட்ஸமான எனிமிதான் எப்படி என்னோட கேள்விக்கான பதில் தெரிஞ்சிருச்சுன்னு அவன் சந்தோஷப்பட ஹீரோனா சிரிச்சுட்டே குட் நைட் சொல்லிட்டு அங்க வந்து போயிடுறான். நெக்ஸ்ட் டே ஹீரோனோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் பேலஸ்க்கு திரும்ப வர வைக்கப்படுறாங்க. அதுவும் ஹீரோ தான் அவங்களை இன்வைட் பண்ணி இருந்திருப்பான். அவன் நினைச்சுக்கிறான் தனக்காக தான் அவன் இப்படி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்கான்னு நினைச்சிட்டு அம்மா கூடயும் அக்கா கூடயும் சந்தோஷமா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கான். அவங்களுக்காக இவ ஏதோ கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருப்பாள்ட்டு இருக்கு, அதெல்லாம் எடுத்து கொடுக்கறா. இவளுக்காக வந்த ட்ரெஸ் எல்லாம் அவங்க அக்கா கொடுத்து போட்டு பார்க்க சொல்றான். முத முறையா டானுமே ரொம்ப சந்தோஷமா அவ தங்கச்சி கொடுக்கறதெல்லாம் வாங்கி போட்டு பார்த்துட்டு அவ கூட ஜாலியா பேசிட்டு இருக்க கொஞ்ச நேரத்துல ஹீரோ அவங்க எல்லாரையும் ஃபேமிலிய கூப்பிட்டு உட்கார வச்சு வரப்போற பிரின்சஸோட ஃபர்ஸ்ட் பிரஸ் மீட்ல ஒரு முக்கியமான விஷயத்த பப்ளிக்கா வெளிப்படுத்த போறோம். பிரின்சஸ் உங்க ஃபேமிலியில தான் இத்தனை நாளா வளர்ந்துருக்காங்க. அவங்களோட ஃபேமிலி ரெக்கார்டு எடுத்து பார்க்கும் போது உங்க ஹஸ்பண்ட் ஏதோ போலியான பொருளை வித்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததா ஒரு கேஸ் ரெக்கார்டு இருக்கு. அதை பத்தின கேள்வி எழும்பும் போது நாங்க அதுக்கான விளக்கத்தை கொடுத்தாகணும். உங்க ஹஸ்பண்டோட கேஸ் முன்னாடி வேண்டாம், உங்களோட ஃபேமிலி ப்ராப்ளமா இருந்திருக்கலாம், ஆனா இது இப்ப பிரின்சஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கறனால இது பொது வெளியில எல்லாருக்கும் தெரிய வரும் அப்படின்னு சொல்லவும் அம்மாக்கு என்ன பதில் சொல்றேன்னு தெரியல. ஆனா டான் கோவமா அங்க எழுந்து போகும். பின்னாடியே சியோல் போய் இன்னைக்கு இவங்க இதை பேசுறதுக்காக தான் உங்களை வர சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது, எந்த உனக்கு தெரியாம இந்த பேலஸ்ல எல்லாமே நடக்குது, நீ தான் பிரின்சஸ் ஆச்சு, அதுலயும் இப்பதான் உன் பேரை நம்ம குடும்பத்துல இருந்து விலக்கிட்டாங்கல்ல, இனி நம்ம குடும்ப பேரு கேவலப்பட்ட உனக்கு எதுவுமே நஷ்டம் கிடையாது, லாயர் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க எனக்கு தான் பின்னாடி பிரச்சனை ஆகும், ஏன்னா ஒரு கிரிமினல் ஃபேமிலில இருந்து வர மெம்பர் லாயர் ஆக முடியாதுல்ல அப்படின்னு அவ கோவப்பட்டு சண்டை போடுறான். டான் சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கதான் செய்யுது. சோ ஹீரோயின் கோவமா ஹீரோ கிட்ட ஏன் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பேசுறதுக்காக எங்க அம்மாவையும் அக்காவையும் பேலஸ்க்கு வர வச்சீங்க, கண்டிப்பா நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லவும் பிரின்சஸ் நீங்க ரொம்ப சுயநலவாதியா இருக்கீங்க, நீங்க பிரின்சஸாவும் இருக்கணும், உங்க சொந்த அப்பாவோட பேரையும் காப்பாத்தணும், உங்களோட வர பாப்பா பேரையும் காப்பாத்தணும்னு நினைக்கிறீங்க, ஆனா உங்களை பிரின்சஸ் ஆக்கணுங்கிறதுக்காக எங்க தாத்தா எல்லாத்தையும் இழக்கிறதுக்கு தயாரா இருக்காரு, உங்க சைட்ல இருந்து நீங்க எதையுமே இழக்கிறதுக்கு விரும்பல, அதாவது சேர்மன் இப்போதைக்கு என்ன பிளான் பண்ணிருக்காருன்னா ரெண்டு அப்பாவுமே வேற வேற வகையில சில கிரிமினல் வேலைகள்லாம் பண்ணிருக்காங்க, பட் கிரவுண்ட் பிரின்ஸ் பண்ண தப்புகளுக்கு எல்லாம் எந்த ஆதாரமுமே கிடையாது, ஹீரோனோட வளர் பாப்பா பண்ணதுக்கு சரியான ஆதாரம் இருக்கு, சோத்துல ஒரு கோடை வரைஞ்சிட்டு அதை அழிக்காம எப்படி சின்னதா மாத்தணும்னா பக்கத்துல ஒரு பெரிய கோடு போடணும், அதுக்காக தான் வளர் பாப்பாவோட மேட்டர் கையில எடுத்திருக்காங்க. பட் ஹீரோயினா இது என்னோட பிரஸ் கான்பரன்ஸ் தானே, இதுல இனிமே உங்களோட தலையீடோ சேர்மனோட தலையீடோ இருக்க கூடாது, நான் என்ன பேசணுங்கிறது நானே முடிவு பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறா. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு நைட்டு ஹீரோ அவளோட வளர் பாப்பா சம்பந்தமான சில ஃபைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருப்பான், அதெல்லாம் மொத்தமா உட்காந்து பேலஸ்க்கு வெளியில கொளுத்திட்டு இருக்க ஹீரோ அவ பண்றதெல்லாம் பாத்துட்டு இருக்கான், அவளை தடுக்கிறது இல்ல. நெக்ஸ்ட் டே பேலஸ்க்கு ப்ரொஃபசர் ஜங் தாத்தாவை பாக்குறதுக்காக வராரு. ஜோ வந்துட்டு ஏற்கனவே ப்ரொஃபசர் கிட்ட நீங்க இம்பீரியல் ஃபேமிலியில வந்து ஒர்க் பண்றீங்களான்னு கேட்டிருப்பா. ஃபர்ஸ்ட் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்காது, ஆனா இப்போ ஒரு முக்கியமான பொருளை தேடி பேலஸ்க்குள்ள வந்திருக்காரு. அது பத்தி தாத்தா கிட்டே கூட டைரக்டா கேக்குறாரு. நான் இங்க வந்ததுக்கு காரணமே நான் இதுக்கு முன்னாடி ரொம்ப நாளா கிங்கோட வீட்ல தேடிட்டு இருந்தேன், இப்ப அது உங்களோட மியூசியம்ல தான் இருக்கு, அதுக்கு
அடுத்து நான் தேடிட்டு இருக்க இன்னொரு முக்கியமான பொருள் குயினோட பர்ஸ். அத பத்தி சேர்மனுக்கு எதுவும் தெரியுமாங்க? அவர் வந்துட்டு நானுமே அந்த பொருளை தான் ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கேன். ஆக்சுவலா அந்த பொருள் பிரின்சஸோட கையில தான் இருக்கணும், ஆனா அவங்கள்ட்ட இல்ல. நீங்க கண்டுபிடிக்க போற பொருள் எனக்கும் கூட உதவியா தான் இருக்கும், சோ நீங்க உங்க வேலையை தொடரலான்றாரு. அப்புறம் ப்ரொஃபசர் வந்து ஹீரன் கிட்ட, நான் இனிமே பேலஸ்க்கு அடிக்கடி வந்துட்டு போயிட்டுமா இருப்பேன், எனக்கு இங்க ஒரு ரிசர்ச் வேலை கிடைச்சிருக்கு, நீ ஒரு முறை என்கிட்ட குயினோட பர்ஸ பாத்திருக்கேன்னு சொல்லி உங்க வீட்டுல வச்சு சொன்னேன்ல. ஆமா ப்ரொஃபசர், எனக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி ஃபீல் ஆனிச்சு, ஆனா எங்கன்னு எனக்கு தெரியல. உன்ட்ட அப்ப அந்த பொருள் இல்லையான்னு கேட்க, இருந்த மாதிரியும் இருக்கு இல்லாத மாதிரியும் இருக்குன்னு இவ ஒரு குழப்பமான பதில் சொல்லிட்டு இருப்பாளா. கரெக்டா ஹீரோ அங்க வந்துடுறான். ப்ரொஃபசர், உங்க கார் அங்க பேலஸ் வாசல்ல, என் கார நிப்பாட்டுறக்கு இடைஞ்சலா இருக்கு, கொஞ்சம் எடுத்துட்டு போறீங்களான்னு கேக்குறான். ஒரு கார நிப்பாட்டுறக்கா பேலஸ்ல இடம் இல்லைன்னு ஹீரோ அவன்கிட்ட கோவப்படவும், பிரின்சஸ் நீங்க கோவப்பட வேண்டிய நேரம் கிடையாது, இப்ப டைம் டேபிள் படி உங்களோட எக்கனாமி கிளாஸ்னு அவளை கையோட அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறான். இது ஜோவும் பாத்துட்டு இருந்திருப்பா. அவர் இருந்துட்டு ப்ரொஃபசர் கிட்ட பேசலான்னு வர, நான் இங்க வேலைக்கு வந்தது உனக்காக கிடையாது, என்னோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட்னாலதான். ஒன்றிருந்து வெளியே இருக்கும் போது நான் ஒரு அமைதியை ஃபீல் பண்றோம், உன் பக்கத்துல இருக்கும் போது எனக்கு பதட்டமாவே இருக்கு, நம்ம என்ன மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம்னு நீ என்ன புரிஞ்சுக்கவே விட மாட்டேங்கிற, ஒருவேளை உனக்கு புரிஞ்சதுன்னா வேண்டாம் என்ன பார்த்து பேசவான்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. ஏன்னா இவ இது வரைக்கும் ப்ரொஃபசர் கிட்ட லவ் பண்றேன்னு சொல்லல, தேவன் குரூப்க்கு மருமகளா வர போறாங்கிற மேட்ரு ப்ரொஃபசருக்கும் தெரியும். இப்படி இருக்கும் போது ஒரு லவருக்கு கடுப்பா தானே இருக்கும். அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோயின் அந்த பழைய கார்ல உட்காந்து அவங்க அம்மா கால் பண்ற, அம்மா நீ சாப்பிட்டியா, நான் இங்க நல்லா சாப்பிட்டேன் நல்லா தூங்குறேன், அன்னைக்கு இவங்க ஏதோ என்னோட பிரஸ் மீட்டை பத்தி பேசி உன்னை குழப்பி விட்டாங்களா, அதை நினைச்சா நீ பயப்படாத, நான் என்ன பேசணுங்கிறத நான் முடிவு பண்ணிட்டேன், நீ எதுவும் என்ன தப்பா எடுத்துக்காதமாங்க, நான் எதுக்குமா உன்ன தப்பா எடுத்துக்க போறேன், நாளைக்கு உங்க அக்கா உன்ன பாக்க வரணும்னா அவகிட்ட உனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுத்து விடுறேன், நீ எங்களை பத்தி யோசிக்காம சந்தோஷமா இருன்னு அம்மா காலை கட் பண்ண, அந்த சமயத்துல அந்த ரூமுக்கு யாரோ வர மாதிரி உடனே காருக்குள்ள மறைஞ்சுக்கிறா. அந்த ரூமுக்கு வந்தது ஹீரோவும் ஜோவும் தான். ஜோ இருந்துட்டு ஹீரன் உட்கார்ந்துட்டு இருக்க அந்த காரை காட்டி, அந்த காரோட டோர் என்னன்னு தெரியல, ஒர்க் ஆக மாட்டேங்குது, யாரோ ரிப்பேர் பண்ணிட்டதா பேலஸோட மெயின்டெனன்ஸ் ஆட்கள் சொன்னாங்க. ஓ அதுவா, அதை நான் தான் அன்னைக்கு ஓபன் பண்றதுக்கு ட்ரை பண்ண டோர் நல்லா ஜாம் ஆயிடுச்சு, ஆனா இந்த கார்ல வேற ஏதோ ஒரு நபர் இருந்ததா எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. யாரு? வேற யாரு? இந்த பேலஸோட கோமாளி பிரின்சஸ் தான். சியோல சொல்றியா? சியோல் கோமாளி எல்லாம் கிடையாது, அவ சின்ன பொண்ணு, இந்த இவ்வளவு பெரிய பேலஸ்ல அவளுக்கு தனிமையா இருக்கிறாள், சோ அவளுக்கான ஒரு இடம் தேவைப்பட்டிருக்கும், அதனால இந்த காரை யூஸ் பண்ணி இருந்திருக்கலாம். உப்ப அந்த சியோலுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க, அவ உங்க சொத்தையும் உங்ககிட்ட இருந்து அபகரிச்சுட்டு எந்தவித கில்ட்டி ஃபீலிங்கும் இல்லாம இந்த பேலஸ்குள்ள வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவ கில்ட்டி ஃபீலிங் இல்லாம இருந்தாதான் நானும் எந்த கில்ட்டி ஃபீலிங்கும் இல்லாம அவளை எதிர்க்க முடியும், சோ எல்லாமே சரியான ட்ராக்ல தான் போயிட்டு இருக்குன்னு அவன் சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். ஜோக் என்னன்னா, இவர் சரியில்லை, இவர் வேற ஏதோ ஒன்னு யோசிச்சு ஏதோ பண்ணிட்டு இருக்காருன்னு அவளுக்கு ஒரு மாதிரி வெறுப்பா இருக்கு. இன்னொரு பக்கம் ஹீரோயினுக்கா ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னன்னா நம்மளுக்காக சப்போர்ட் பண்ணி பேசினாரு, இன்னொரு ஸ்டேட்மெண்ட்லயே நம்மள எதிர்க்கணுங்கிறாரு, இந்த ஆள நம்மளாம வேண்டாமனு அவ யோசிச்சுட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே டனா கிட்ட அவங்க அம்மா ஹீரோயினுக்காக சாப்பாடு எல்லாம் செஞ்சு கொடுத்து விடுறாங்க, ஆனா அவ அதை பஸ் ஸ்டாண்ட்லயே தனியா விட்டுட்டு இந்த பிரஸ் கான்பரன்ஸ்ல அப்பாவை பத்தி எதுவும் பேசிடாதன்னு சொல்றதுக்காக பேலஸ்க்கு வர, ஆனா வந்தவ ஹீரோயின் கிட்ட பேசுறது இல்ல, அவளை தூரமா இருந்து மட்டும் பாக்குறா. அவளை எல்லாரும் பேலஸ்ல தாங்க தாங்கன்னு தாங்கிட்டு இருக்காங்களா, அதை பார்க்கும் போது அவ முகமே மாறி போயிடுது. அந்த பிரின்சஸ் அப்படிங்கிற பதவி தனக்கு வேணுங்கிற மாதிரி வில்லத்தனமா ஹீரோயின பாத்துட்டு இருக்கா. இந்த இம்பீரியல் ரீஸ்டோரேஷனுக்காக கிரவுண்ட் பிரின்ஸ் பத்தினா ஏதாச்சும் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதுன்னா யாருனாலும் வந்து அவங்களோட பேரு அவங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு போலான்னு ஒரு ஆட் கொடுத்திருந்திருப்பாங்க. அந்த ஆட பார்த்து கிரவுண்ட் பிரின்ஸ் என்னோட நல்ல ஃப்ரெண்டு, சியோல நான் சின்ன வயசுல பாத்திருக்கேன் அப்படின்னு ஒருத்தர் ஐலாண்ட்ல இருந்து தன்னோட பேரு தனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ல ரெஜிஸ்டர் பண்ணிருப்பாரு. பட் இதை பத்தி சேர்மனோட அசிஸ்டன்ட் யார்கிட்டயுமே வெளியில சொல்லிருக்க மாட்டாரு. அதை ஹீரோ கண்டுபிடிச்சு, ஏன் இந்த விஷயத்த மறைச்சு வச்சிருக்கீங்க, எல்லாம் உங்களோட நல்லதுக்காக தான் தம்பி, என்னோட நல்லதுக்காகவா? ஆமா, பிரின்சஸோட அப்பாவை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்க அப்பா யாரு அப்படிங்கறதையும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கும். என்ன சொல்றீங்க, என்னோட அப்பாவுக்கும் பிரின்சஸோட அப்பாவுக்கும் என்ன சம்பந்தம்? ஏன்னா இந்த உலகத்துல பிரின்சஸோட அப்பா இல்லாம போனதுக்கும் உங்க அப்பா இப்ப உங்க கூட இல்லாம போனதுக்கும் சம்பந்தம் இருக்கு. தம்பி, உங்களுக்கு உங்க அப்பா நல்லவரா இருந்திருக்கலாம், ஆனா அவருக்கு இன்னொரு முகம் இருக்குன்னு சொல்லிட்டு இவர் ஒரு பிளாஷ்பேக் சொல்றாரு. தாத்தா எப்படி இப்ப பிரின்சஸ தேடிட்டு இருந்தாரோ அதே மாதிரி முதல்ல கிரவுண்ட் பிரின்ஸையும் தேடிட்டு இருந்திருக்காரு. ஆனா அவருக்கு முன்னாடி நம்ம ஹீரோட அப்பா அவரை கண்டுபிடிச்சிருந்திருப்பாரு. கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம தனியா அவங்களை கூப்பிட்டு வச்சு மிரட்டி இருப்பாரு, நீ உன்ன கிரவுண்ட் பிரின்ஸ் அடையாளம் காட்டிக்கணும்னு நினைச்சேன்னா உன்னையும் பொண்ணையும் இந்த உலகத்திலே இல்லாம பண்ணிடுவேன்னு. இது ஒரு முறை ரெண்டு முறை இல்ல, ஒவ்வொரு முறையும் கிரவுண்ட் பிரின்ஸ் அவரோட இடத்த மாத்திட்டு இருக்கும் போதும் தாத்தா அவரை கண்டுபிடிக்கும் போதும் அதுக்கு முன்னாடியே இவர் போய் மிரட்டல் விடுத்திருப்பாரு. அதனாலதான் ஹீரோனா அவங்க அப்பாவும் நிலையா ஒரு இடத்துல வாழ்ந்திருக்கவே மாட்டாங்க. இந்த இன்சிடென்ட் சொல்லும் போதே ஹீரோக்கு இன்னொரு மெமரி மைண்டுக்குள்ள வருது. அவங்க அப்பா இந்த மாதிரி ஒரு முறை ஹீரோட அப்பாவை கூப்பிட்டு மிரட்டும் போது அவன் அந்த இடத்துக்கு வந்திருந்திருப்பான். அப்படி அவன் கிராஸ் பண்ணும் போது கூட சின்ன வயசு ஹீரோனை பார்த்திருந்திருப்பான். பட் அது வந்து ஒரு எதர்ச்சியான மீட்டிங், அது அவனோட மைண்டுக்குள்ள ரெஜிஸ்டர் ஆயிருக்காது. இப்ப யோசிச்சு பார்க்கும் போது அவனால ரிலேட் பண்ணிக்க முடியுது. இருந்தாலும் என்ன சொல்றா, எங்க அப்பா ஒண்ணும் அந்த அளவுக்கு மோசமானவர் கிடையாது, அவருக்கு உரிமையான பொருள் மேல மட்டும்தான் அவர் ஆசைப்பட்டிருக்காரு, அவர் நல்லவர் தான் அப்படின்னு கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி அங்குள்ள பொருட்களை எல்லாம் கீழே தள்ளி விட்டு உடச்சிட்டு இருக்கான். அப்புறம் ஒரு மாதிரி ரிலாக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா அவனோட ரூம்ல இருந்து வெளியில வரவும் ஹீரோ அவங்கிட்ட போய், என்னாச்சு சோய், ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க, சீல் நீ உன்னோட அப்பா பத்தி தெரிஞ்சுக்கணுமாங்க? அவ்வளவு ஆமாங்கிறா. உங்க அப்பாவோட நண்பர் ஒருத்தர் ஐலாண்ட்ல இருக்காராமா, நீ அவரை பாக்க வரையா, எங்க இருக்க அந்த ஐலாண்டு? ரொம்ப தூரத்துல இருக்கு, இப்ப
போயிட்டு நாளை காலையில் நம்ம பிரஸ் மீட்டுக்குள்ள வந்துடலாம் அப்படிங்கவும் அவளும் ரொம்ப உற்சாகமா ஹீரோ கூட கிளம்பி வந்துடுறா. இவங்க ஐலாண்டுக்கு வந்து அந்த கால் பண்ண நபர் கூடயும் பேசுறாங்க. அவரும் ஹீரோட அப்பாவும் முதல்ல அந்த ஐலாண்ட்ல மீன்பிடி தொழில் தான் செஞ்சிருக்காங்க, அதுவும் கொஞ்ச காலத்துக்கு தான். அப்புறம் அந்த இடத்துல இருந்து சொல்லாம குழம்பு ஷிஃப்ட் ஆகி போயிட்டாங்க. அந்த நண்பர் என்ன சொல்றாருன்னா, உங்க அப்பா ரொம்ப நல்லவருமா, யாரையும் அதிர்ந்து கூட பேச மாட்டாரு, நீ பிறந்த போய் உங்க அம்மா இறந்துட்டாங்களாமா, இருந்தாலும் உனியா அம்மாக்கு அம்மாவா அப்பாக்கு அப்பாவா அவரு தான் பாத்துக்கிட்டாரு அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லவும் ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது. அப்புறம் அவளும் அந்த ஐலாண்ட்ல நடந்து பாப்பாளா, உன்னை சிரிச்சுட்டு ஹீரோ கிட்ட என்ன சொல்றானா, எனக்கு நல்லா ஞாபகம் வருது நானும் அப்பாவும் இந்த கடற்கரையில தான் விளையாடி இருக்கோம், என் அப்பா உப்பு மூட்டை தூக்கி கதை சொல்லிட்டு இந்த கடற்கரையில் நடந்துட்டு இருப்பாரு, எனக்கு இந்த இடத்துல இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு, நம்ம வேண்டாம் என்னோட பிரஸ் மீட்டை இன்னொரு நாள் வச்சுக்கலாமா, ஒரு நாலஞ்சு நாள் நான் இங்க தங்கினேன்னா எங்க அப்பா பத்தின எல்லா மெமரியும் எனக்கு வந்துருங்கிறா. பிரஸ் மீட் ஒன்னு லஞ்ச் டேட் கிடையாது, இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்குன்னு பாத்துக்கிறதுக்கு, நீ வேற எனக்கு மதியத்துல இருந்து சாப்பிடல, உனக்கு எப்படி பசிக்க ஆரம்பிச்சிருக்குமே, வா உனக்கு சாப்பிடறதுக்கு வாங்கி தரணும், நீ பக்கத்துல உள்ள ஒரு ஹோட்டல் கூட்டிட்டு போய் ஹீரோனுக்கு பிடிச்ச எல்லா டிஷ்ஷும் ஆர்டர் பண்ண, அவர் இருந்துட்டு ஒன்னே ஒண்ணு நீங்க மறந்துட்டீங்க அப்படின்னு பீரை கொண்டு வர சொல்றா. சில நாளைக்கு உனக்கு பிரஸ் மீட் இருக்குல்ல, நான் அழகாதான் குடிக்க போறேன், ரொம்ப ஹாப்பியா இருக்கேனா, சோ ட்ரிங்க்ஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுது, அதுலயும் இன்னைக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணம்னா தொண்டை நல்லா இருக்கும், நாளைக்கு நான் பேட்டி கொடுக்கும் போது என்னோட வாய்ஸ் கூட ஸ்வீட்டா வரும்ல அப்படின்னு இவ ரொம்ப உற்சாகமா இருக்கும். அவனும் சரி குடின்னு பெர்மிஷன் கொடுத்துறான். பட் ட்ரிங்க்ஸ் பாட்டில் டேபிள்ல வந்ததுக்கு அப்புறமா ஹீரோன் அவ கண்ட்ரோலே இல்ல, அவட்டுக்கு இஷ்டத்துக்கு குடிச்சிட்டு இருக்கா. இவனு போது போதுன்னு சொல்றான், அவ கேட்கவே மாட்டேங்கிறா, என்னால மேனேஜ் பண்ணிக்க முடியும்னு நல்லா குடிச்சு போதை தலைக்கேறினதும், சோய் நான் உங்கள்ட்ட ஒண்ணு கேட்கணும், நான் பிரின்சஸ் ஆனா நீங்க தானே அதுக்காக மொத ஆளா துக்கப்படுவீங்க, கண்டிப்பா நீ பிரின்சஸ் ஆனதும் மொத வேலையை என்னோட ஜாபை கூட ரிசைன் பண்ணிடுவேன், ஏன்னா உன்னை அடிக்கடி நான் அபிஷியலா மீட் பண்ண வேண்டியிருக்கும்ல, அப்ப நான் பிரின்சஸ் ஆனா நீங்க என்ன சந்திக்க கூட வர மாட்டீங்க, சரி ஒருவேளை நான் பிரின்சஸ் ஆனதுக்கு அப்புறமா உங்க சொத்துக்கெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நான் உங்கள்ட்டே ரிட்டர்ன் பண்ணிட்டேன்னா என்ன பிரின்சஸ் அக்செப்ட் பண்ணிக்குவீங்களா, சீல் சொத்து மேட்டர் எல்லாம் விட்டுரு, என்னால உன்னை எந்த காலத்திலயும் பிரின்சஸ் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது, ஏன் என்ன காரணம் நிறைய இருக்கு, எதன்னு சொல்றது, முன்ன பின்னா தெரியாத ஒரு நபர் கிட்ட ஊசியில பொருள் கிடைக்கிறதுக்காக வலுக்கட்டாயமா ரிசெப்ட் என் கையில இருந்து புடுங்கிட்டு போனே அத சொல்றதா, இல்ல எகிப்துக்கும் ப்ரொஃபசர் கூட போறேன்னு சுத்தில யார் இருக்காங்க என்ன ஏதுன்னு கண்டுக்காம ஒரு லவ் சாங் பாடி டான்ஸ் பண்ணி என்ன அசிங்கப்படுத்தினியா அத சொல்லவா, இல்ல பிரின்சஸ் அவர்களுக்காக பாடம் கத்துக்கிறேன்னு ஹிஸ்டாரிக்கல் டிராமா பார்த்து இமிட்டேட் பண்ணிட்டு இருந்தியே, எதன்னு சொல்றது, எதை வச்சு நான் உன பிரின்சஸ் முடிவு பண்றது, போதும் இதுக்கு மேல எதுவும் சொல்லாதீங்க, எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு எனக்கும் ஒர்க் அவுட் ஆகாதுங்கிறது, இன்னியோட நம்ம ரெண்டு பேரும் எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம், எதுவுமே ஆரம்பிக்கல எங்க முடிக்கிறதுன்னு ஹீரோ மனசுக்குள்ள நினைச்சிட்டு, சரி பிரின்சஸ் சாப்பிட்டீங்கன்னா கிளம்பலாமாங்க, அவளா போதையில அந்த டேபிளே சாஞ்சிடறாயும் தட்டி எழுப்பி என்னாச்சுங்க, ஒன்னாகல பிரின்சஸ் தனியாவே இந்த உலகத்தை சமாளிச்சுக்க வேணும், இவ தள்ளாடி தள்ளாடி நடந்து கீழே விழுந்துடுறான், நினைச்சேன் இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்னு இவன் புலம்பிட்டு அவளை தூக்கிட்டு நடக்க ஆரம்பிக்க, என்ன சோய் ஃபைனலி என்ன பிரின்சஸ் அக்செப்ட் பண்ணிட்டீங்களா, இருக்கு ஓவரா பேசுனீங்கன்னா பிரின்சஸ் கீழே தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க, மிஸ்டர் சோய்க்கு என்ன கீழே போடுறதே பழக்கமாயிருச்சு, இதுக்கு முன்னாடி கூட என்ன வாட்டர் ஃபவுண்டைன்ல தூக்கி போட்டு போனீங்கல்ல, ஆனா இந்த முறை உங்களால என்ன கீழே தூக்கி போட முடியாது, ஏன் கேளுங்க, ஏன் என்ன நான் உங்களை டைட்டா ஹக் பண்ணிக்க போறேன்னு அவன கழுத்தோட சேர்த்து ஹக் பண்ணிக்க, அதுல அவன் சிரிக்க ஆரம்பிக்கும், உன்ன இவ அவனோட ஐலாஷஸ் எல்லாம் தொட்டு பாத்துட்டு உங்களுக்கு மட்டும் எப்படி இதெல்லாம் அழகா இருக்குங்க, நீ கூட தான் ரொம்ப அழகா இருக்குங்கிறான், என்ன சொன்னீங்க என்ன சொன்னீங்க நான் அழகா இருக்குன்னு சொன்னீங்களா, அன்னைக்கு ஒரு நாள் நான் உங்கள்ட்ட நான் உங்களுக்கு அழகா தெரியல, நீங்க சரி நீங்க ஆரம்பத்துல இருந்தே இப்படி ஸ்வீட்டா பேசியிருந்தீங்கன்னா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும், நான் இப்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்னு இவ பாட்டு பாட ஆரம்பிச்சிடுறா, அதுவும் ஹிஸ்டாரிக்கல் டிராமால வர ஒரு சாங் தான், அந்த பாட்டு சத்தத்தை கேட்க கூடாதுங்கிறதுக்காக இவனால காதை கூட பொத்திக்க முடியல, பிரின்சஸ் தயவு செஞ்சு உங்க பாட்டை நிப்பாட்டுங்க, மிஸ்டர் சோய் என்னோட ஷூலேஸ கட்டி விடுங்கிறா, இது வேறையா அப்படின்னு சொல்லிட்டு அவளை அங்க ஓரம் உட்கார வச்சு இவன் கட்டி விட்டுட்டு இருப்பானா, இவனே சந்தோஷமா சிரிச்சிட்டு ஏன் சோய் இன்னைக்கு நான் எது சொன்னாலும் நீங்க செய்றீங்க, இன்னைக்கு நீங்க ரொம்ப வேற மாதிரி இருக்கீங்கன்னு அவ சிரிக்க ஆரம்பிக்க, போது சிரிக்காத, ஏன் சிரிக்க கூடாது, ஏன்னா நீ சிரிக்கிற நிலைமையில இல்ல, முன்ன பின்ன தெரியாத ஒரு இடத்துக்கு வந்திருக்கும், இங்க இப்படி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு நீ கலாட்டா பண்ணலாமா, முன்ன பின்ன தெரியாத இடத்துக்கு வந்திருக்கும், ஆனா எனக்கு தெரிஞ்ச நபர் கூட தானே வந்திருக்கேன், அதனால எனக்கு பிடிச்சதெல்லாம் நான் பண்ணலாம், என்ன நீங்க பத்திரமா பாத்துக்குவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு இவ திரும்பவும் சிரிக்க ஆரம்பிக்க, போதும் சிரிக்காத, என்ன பைத்தியக்காரனாக்காத, எனக்கு உன்னை வச்சுட்டு இன்னும் என்ன பண்றதுனே தெரியல, எனக்கும் தான் உங்களை என்ன பண்றேனே தெரியல, நான் எவ்வளவு யோசிச்சாலும் என்னால உங்களை வெறுக்க முடியல, ஆக்சுவலா நீங்க என்னோட எனிமி லிஸ்ட்லயே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க டப்புனு கண்ணத்துல கிஸ் பண்ணிடுறா, இவனே அதிர்ச்சியில கண்ணத்தையே தொட்டு பாத்துட்டு இருந்துட்டு, சாரி பிரின்சஸ் இது என்னோட தப்பு இல்ல, முடிஞ்சா நான் இப்ப பண்ண போறத மறந்துருங்கன்னு சொல்லிட்டு இவன் பதிலுக்கு அவளை கிஸ் பண்ண ஆரம்பிக்க, அவளும் இவனை கிஸ் பண்ண இந்த டிராமாவோட இந்த பாட் முடியுது, நெக்ஸ்ட் பாட்டோட நான் உங்களை சீக்கிரமே சந்திக்கிறேன், டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.